the quiz master. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஜி வைஷ்ணவ் காலேஜில் பொங்கல் செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழகான பெண்கள் கூட்டமும் அழகான ஆண்கள் கூட்டமும் இருக்காங்க. இவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க, எப்படி சந்தோஷமாக இருந்தாங்க சொல்லிட்டு கேட்க போகிறோம். நான் எம்ஏ செகண்ட் இயர் எக்கனாமிக்ஸ். முக்கியமாக இல்லை, அங்கே வந்து கல்ச்சரே வேறு, நார்த் இண்டியன்ஸ் இங்கே சவுத் இண்டியன்ஸ். இங்கே வந்து ட்ரெடிஷ்னலாக எல்லாருமே வேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு என்னென்னா அப்படியே குட் பாசிட்டிவ் வைப்ஸ்னால் கிடச்சிது. அது என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமிலியாக ஒரு நல்லா ஒரு குடும்பமாக டீம் ஒர்க்காக நல்லா பண்ணாங்க. ஒரு ஒரு விஷயமும் இந்த ரங்கோலி போடுறது, அந்த கலர் போடுற கலர்லேயே அந்த பாசிட்டிவ் வைப்ஸ்லாம் இருந்தது. அதனால நல்லா நான் ஃபீல் பண்ணுறேன், இதே லைஃப் லாங்காக போனால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு. ஜாலியாக இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறதுனால இன்னும் செம்ம ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இது ஒரு மெமரிஸாக நம்மளுக்கு கிடைக்கும், அதனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்துச்சு. யூஜியில் வந்து கொரோனாவில் போயிடுச்சு பொங்கலில் வந்து, இப்போ பிஜியில் வந்து ஃபஸ்ட் டைம் கொரோனாக்கு அப்புறமா செலிப்ரேட் பண்ணுறது நல்லாயிருக்கு. நீங்கள் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா? இல்லை, கண்டிப்பாக பண்ணியிருக்கேன். ஸோ இது பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த விண்டரில் வந்து உங்களுக்கு சில்லுனு இருக்கும், ஆனால் என் சரி உள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா ரெண்டு கண்ணு பத்தாது. இங்கே தான் காலேஜ் நல்லா இருக்கு. இதை பற்றி வந்து அவர் சொல்லுவார் பாருங்க, அவரை சுற்றினே இருந்தால் போல ஃபுல்லாக அவரை கேளுங்க. நீங்கள் ஆல்ரெடி இந்த காலேஜ் தான் படிச்சிங்களா? யூஜி இல்லை இல்லை, வெளி காலேஜ். லாயலா லாயலாவில் இந்த மாதிரி கொண்டாடி இருக்காங்களா? லாயலாவில் இந்த அளவுக்குலாம் இருக்காது, இருக்கும், அது காமனாக கல்ச்சுரல்ஸ் மாதிரி போகும். இந்த அளவுக்கு ஃபுல் ட்ரெடிஷ்னல் பேசிஸ்லாம் இருக்காது. இப்போலாம் வில்லேஜ் சைடில் கூட இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களான்னு தெரியல. நல்ல ஒரு வில்லேஜ் சைட் பாசிட்டிவ் வைப் இருந்தது, நல்லா போச்சு. இவ்வளோ சந்தோஷமா வேற எதுவும் ப்ரோக்ராம்? லாஸ்ட் 2-3 இயர்ஸாக வந்து அந்தளவுக்கு ஃபெஸ்டிவல்ஸ் எந்த காலேஜ்லையும் எதுவுமே ஒன்றுமே கிடையாது. இப்போது இந்த வருஷம் வந்து எல்லா அப்கமிங் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே நல்லா கிராண்டாக நடக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா அந்த கோவிட் தான். ஃபுல் லாக்டவுன் எல்லாரும் உள்ளே இருந்ததுக்கு இங்கே வெளியே வந்ததுக்கெல்லாம் அந்த அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. உள்ளே இருந்து இந்த ஃபெஸ்டிவல்லாம் எல்லாமே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்ற ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. அதாவது திருவிழா அப்படின்னா நீங்கள் கோயிலில் தாங்க பார்க்க முடியும். இந்த மாதிரி சென்னையில் மொத்தம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே ஒரு 105 பல்கலைக்கழகம், அதாவது 105 கல்லூரி இருக்குது ஒரு பல்கலைக்கழகத்து கீழே, 105 கல்லூரியில் வைணவ கல்லூரி இன்றைக்கி ஒரு திருவிழா கோலம் பூண்டிருக்குன்னா அதற்கு முக்கிய காரணம் நம்ம கல்லூரியோட செயலருங்க. ஏன்னா நீங்கள் ஒரே ஒன்று தான் இங்கே நடக்கலை, மீது எல்லாமே நடந்துச்சு. அதாவது ஜல்லிக்கட்டு அப்படின்னா மாணவர்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்த ஜல்லிக்கட்டை கல்லூரிக்குள்ளே நடத்த முடியாது. மற்ற எல்லா விஷயமும் பொங்கல் சார்ந்த சிலம்பாட்டமும் சரி, உரியடி சரி, கோலப்போட்டி சரி, பொங்கல் மேக்கிங் சரி, அப்புறம் நாட்டியம், இது எல்லாமே இங்கே நடந்துச்சு. அதில் ஒரு குறிப்பாக ஒன்றே ஒன்று சொல்லணும், இதுக்கெல்லாம் செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ரூபா கூட நாங்கள் மாணவர்கள்கிட்ட வாங்கலைங்க. இதுக்கு ஆன மொத்த செலவு பார்த்தீங்கன்னா 150,000 ரூபா. இந்த 150,000 ரூபாவும் ஒரு கல்லூரி இந்த மாணவர்களுடைய அந்த திறமை வெளிப்படணுன்ற ஒரே நோக்கத்தோடு இதை செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு முழுக்க முழுக்க இந்த புகழ் பெருமை எல்லாமே கல்லூரியோடைய செயலர் ஸ்ரீ அசோக்குமார் முந்தராஜியை தான் சேரும். அதுக்கப்புறம் நம்ம கல்லூரியுடைய முதல்வர். இது எல்லாம் விட இதை எடுத்து நடத்தின எங்கள் துறை தலைவி மேடம் டிஎஸ் பிரேமா அவர்கள், அவங்க தான் இதை கோஆர்டினேட் பண்ணாங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பொங்கலை ரொம்ப விமர்சையாக கொண்டாடிட்டோம். ரொம்ப
எக்ஸைட்டடாக இருக்குது. அந்த இது புதுசாக இருக்குது எங்களுக்கு பார்க்குறதுக்கோ, இப்படி இப்படி தான் இருக்கும். ஆனால் நாங்கள் சேரும் போது இந்த இந்த பொங்கல் இந்த மாதிரி டிஜி வேஷன் ஆகுனா வி பஜார் அண்ட் பொங்கல் தான் ஃபேமஸ் சொல்லிட்டு தான் சேர்ந்தோம். ஸோ இது ஃபஸ்ட் டைம் நடக்கும், எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம், லைக் டிஜி விசியில் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. வீட்டுக்கு விட்டு போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, இந்த வாட்டி நிறையா பேரை பார்த்தோம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பொங்கல் செலிப்ரேஷன் வேறு ஏதாவது பார்த்துட்டு? ஆஹா, இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைம் லைக் இவ்வளோ கிராண்டாக வந்து டிஜிவிசியில் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்றது வந்து பிபசார் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அடுத்து டிஜிவிசியில் இந்த பொங்கல் வந்து பார்க்குறோம். பிபசார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்பொழுது எல்லோரும் ஒன்றா இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் எத்னிக் வேரில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். எல்லாருமே எத்னிக் வேரில் வந்து தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸாக வந்து எத்னிக் டேன்னு வச்சுட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படி வருவாங்க, அந்த மாதிரி இருந்தது. இப்போ மொத்த காலேஜுமே வந்து அந்த மாதிரி பார்க்கறது நல்லாயிருக்கு. பிரின்ஸிபல் ஒரு பர்மிஷனோடு நடக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் ஹாப்பியாக இருக்கும், என்ஜாய் பண்ணிட்டு. டிஜே எதிர்பார்த்தோம், டிஜே தான் கிடைக்கல. அது தவிர எல்லாமே நல்லா தான் இருக்குது. நான் வந்து கொரோனா பேட்ச், ஓகேவா, இதுதான் ஃபைனல் இயர், கரெக்டாக வந்துச்சு. ஸோ நல்ல செலிப்ரேஷன் தான். நாங்கள் இப்போ செகண்ட் இயர் படிச்சிட்ருக்கோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய எதிர்பார்த்தோம், பாட்டு போடுறது நல்லா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறதுலாம் இருக்கும்னு. ஆனால் பரவாயில்ல, இது ஓகே தான். இல்லை, இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம் இந்த காலேஜுக்குள்ளே. அதனால் நல்லாயிருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கு. 2 வருஷம் ஆகுது காலேஜ் ஜாயின் பண்ணி. இது வரைக்கும் செலிப்ரேஷன்லாம் பெரிய லெவல்லலாம் எதுவும் இருந்ததில்லை. இன்றைக்கி வந்து உள்ளே வந்தோடனே பார்க்கவே அப்படியே கலர் கலராக இருந்தது. எல்லோரும் வந்து ட்ரெடிஷ்னலில் இருந்தது, டான்ஸ்லாம் ஆடினோம். இன்னும் வந்து நிறைய பாட்டுலாம் போட்டு டான்ஸ் ஆட விட்டுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஓகே, நல்லா ஜாலியாக ஒரு நாள் சும்மா அப்படியே சுற்றிட்டு எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பசங்க கூட எல்லாம் வேஸ்ட்டி சாரியெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாம் ஜாலியாக இருந்தாங்க. பாட்டு ஆடிட்டோரியமில் எல்லாம் டான்ஸ் ஆடி ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக போச்சு, நல்லாயிருக்கு. ட்ரெடிஷ்னலாக வந்ததே மற்றவங்கள பார்க்கலாம் தான். யாரை பார்த்தாலும் அவங்க ஒரு ஆள் கூட சுற்றிக்கிட்டு இருக்காங்க, நம்ம யாரை பார்க்கறது? அதனால சரி பொண்ணுங்களோடய சேர்ந்து பொண்ணுங்களாவே போவோம் அப்படின்ட்டு தனியாக வந்துட்டோம். நடத்திருக்கலாம் டிஜே போட்டுதான் நடந்துருக்கோம் ப்ரோ. போரிங் சாங்ஸ் எதனா போட்டுருந்தா அப்போ தான் டான்ஸ்லாம் அப்போ ஒய்பாக இருக்கும். அப்போது இப்போ இது மாதிரி நார்மலாக தான் போயிட்டு இருக்காங்க, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. இப்போ எல்லாத்துலேயும் அந்தமாரி பாட்டுலாம் போட்டால் இன்னும் ஜாலியாக இருக்கும், எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. புதுசாக போட்டு வராங்களே, அழகாக இருக்காங்க எல்லாம் வேறு பொண்ணுங்களாம். அதனால் பாய்ஸும் செம்மையாக போட்டிருக்கானுங்க எல்லாம், நல்லா இருக்கு. எல்லாமே வந்து நிறையா டிஃப்ரெண்ட் கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட், நான் ஃபஸ்ட் இயர்னால நான் இந்த மாதிரி எதுவும் பார்த்தது கிடையாது, பட் திஸ் இஸ் ஃபஸ்ட் டைம். ஸோ நிறையா கலர்ஃபுல்லான ட்ரெஸ், நிறையா பொங்கல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. நிறையா கோலம் செலிப்ரேஷன்லாம் பார்த்தோம், டான்ஸ் காம்படிஷன்லாம் நிறைய பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா கலர்ஃபுல்லாக இன்னைக்கு ஈவெண்ட்ஸ் போச்சு, நல்லா இருந்தது. கலர்ஃபுல்லாக பொங்கல்லாம் நல்லா ரங்கோலிலாம் நல்லா போட்டிருந்தாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ப்ரோ நிஜமாக ரொம்பவே சூப்பராக இருக்குது ப்ரோ, ரொம்ப ஃபன்னாக இருக்குது ப்ரோ. டான்ஸு, பொங்கல் வைக்கிறது, கோலம் ரொம்பவே சூப்பராக, கல்ச்சர் சூப்பராக இருக்குது ப்ரோ. ரொம்பவே ரொம்ப ஒரு மாதிரி எனர்ஜி வந்த மாதிரி இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது ப்ரோ. ரொம்பவே கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு இந்த பொங்கல் செலிப்ரேஷன் நடக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பயங்கரமாக இருக்குது ப்ரோ. ஃபஸ்ட் இயர் நடக்கணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இப்போ எந்த பொண்ணுகிட்டும் பேசி யூஸ் இல்லை, ஃபஸ்ட் இயரில் இருந்தால் கொஞ்சமாக வாழ்க்கையில் விட்டுருப்பேன். அதுதான் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்தால் ட்ரெடிஷ்னல் இயர் போடுறாங்க. ஆமாம்,
அது நம்மளாமா வேணாமான்னு தெரியல எனக்கு ரொம்ப நாளாக. நானும் இதுன்னு பார்த்தாலும் நல்லா இருக்காங்க, நாளைக்கு பார்த்தா எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அது ஒரு டவுட்டாக இருக்குது. என்ன மச்சான் பொங்கலை பற்றி கேட்டாங்க? பொங்கல் ஆமாம் டெய்லி தான் பார்க்குறோம், டெய்லி இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்து நாங்கள் பார்த்ததில்ல. இன்றைக்கி ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா இருந்தது. தேங்க்ஸ் டு அவர் பிரின்ஸிபல் மிஸ்டர் சந்தோஷ் பாபு. அப்புறம் யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு நன்றி. நல்லா சிறப்பாக இருந்தது ஃபங்க்ஷன்லாம். வந்தோம் எதுவுமே காணும் இங்கானா, எல்லாம் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு எல்லாம். என்ன சூப்பராக இருந்தது? அதான் ஏதோ பானைலாம் வச்சு உடச்சிருந்தாங்க, அதெல்லாம் வச்சு அப்புறம் அங்கே உரியடி வச்சுருந்தாங்க, எல்லாம் நல்லா நல்லா இருந்தது. ஆளே இல்லாமல் வந்தோம் எல்லாம் முடிஞ்சுப்பா கிளம்புங்கன்ட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்களும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்புறோம், நல்லா இருந்துச்சு. பாட்டு இருக்குன்னு பார்த்தோம், நாங்கள் கேட்குற பாட்டு கிடைக்கவே இல்லை. இட்ஸ் ஓகே. பொங்கல் செலிப்ரேட் பார்க்குறோம், வைக்கல இப்போ தான் செலிப்ரேட் பண்ணோம் ஃபஸ்ட் டைம், நல்லா தான் போகுது. ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் வேர்லாம் போட்டிருக்கீங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மற்றவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கரெக்டாக சொல்லிட்டாங்க, கட்டுறோம் அவ்வளோதான். எங்களுக்கு இது கம் ஆ நல்லா இருக்குது, காலேஜ் ஃபுல்லாகவே நல்லா இருக்குது, எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி செலிப்ரேஷன் வேற எங்கேயா பார்த்துருக்கீங்களா? இல்லை, ஏன்னா நாங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது கோவிட்னால அப்படியே போயிடுச்சு. செகண்ட் இயர் தான் இந்த செலிப்ரேஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருக்கு. பொங்கல்லாம் நீங்கள் செஞ்சீங்க? சாப்பிட்டோம், நல்லா சாப்பிட்டோம், செம்ம டேஸ்டாக இருந்துச்சு, சாப்பிட்டோம். எல்லாருமே யார் பண்ணாலும் தெரியாது, கொடுத்தாங்க சாப்பிட்டோம். எல்லாரும் எஸ்டிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.